ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட் நிறைய ரிக்வஸ்டடான க்வெஸ்டின் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் ஃபேஸை துப்பட்டாவில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து சொல்லுங்கள், அது வந்து சம்மருக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி. அவங்க பேர் வந்து பார்வதி. அவங்க தான் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷால் எடுத்துக்கோங்க. நார்மலாக நான் வந்து இப்போ தான் எங்கேயுமே எப்போவுமே போகும்போது வந்து ஃபேஸை கவர் பண்ணணும், அதாவது ஊசி போடும், வெயில் போடும் அப்படிங்கிறக்காக நான் வந்து கட்டிட்டு போகிறத எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஷால் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஷால் நீங்கள் வச்சுருக்கிறது ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கிட்டு நான் எப்படி கையில் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, சேமாக மடித்து அந்த மடிச்சிருக்க பக்கமும் ரெண்டாக ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கமும் நடுவில் பார்த்திங்க அந்த ரெண்டு கைக்கு நடுவில் நம்மளுக்கு கேப் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்கள் மூக்கு மேலே வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஓப்பன் மாதிரி தெரியுமா, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து நம்ம நெத்திக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கண் தெளிகிற அளவுக்கு அந்த புருவத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ நாம் ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட அந்த கண் மட்டும் தெரியும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்படின்னு பார்த்துடலாமா, வாங்க ரெண்டாவது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால எனக்கு ரைட்டு லெஃப்ட்டாகவும் லெஃப்ட்டு ரைட்டாகவும் தெரியுது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விட்டுக்காங்க. அது லெஃப்ட்டு ரைட்லாம் இல்லை, ஒரு சைடு கொஞ்சமாகவும் ஒரு சைடு நிறையாவும் எடுத்துக்கோங்க, இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷாலை இந்த மாதிரி தலையில் அந்த நெத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு போட்டு காதுக்கு பின்னாடி கொண்டு போய் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறமா அந்த பெருசாக நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, எந்த சைடோ இந்த சைடை விட்டுக்கோங்க. அந்த பெருசாக லென்த்தாக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த ரெண்டு எண்டு வரும் பார்த்திங்களா, அந்த சைடு இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த எண்டு வரும் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எனக்கு டிசைன் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுறேன். இது போல் மடித்து விட்டுறேன். உங்களுக்கு டிசைன் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் கட்டிக்கலாம். அப்படியே கூட இதை வந்து இப்போ கண்ணுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டு சைடையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம செகண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் எப்படின்னு பண்ணலாம் பார்த்துடலாமா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இப்போ வாங்க தேர்டுக்கு போகலாம். இதுக்கும் வந்துட்டு நம்ம செகண்டாக பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி தான், ஒரு சைடு கொஞ்சமாகவும் ஒரு சைடு வந்து பெருசாகவும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கழுத்துக்கு பின்னாடி போட்டுட்டு ஒரு லேயர் அதாவது ஃப்ரண்ட் எடுத்து நம்ம நெத்தியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, இழுத்து நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நெத்திக்கிட்ட உங்களுக்கு லூஸ் விழுந்துடும், அதுக்காக தான் டைட்டாக இழுத்துட்டு நம்ம பெருசாக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த காது ஓரத்தில் அந்த லைனாக வருது பார்த்திங்களா, அந்த எண்டு துணி அதவே எடுத்து நம்ம வாய்க்கு கீழே அந்த தாடைக்கு கீழே கொண்டு வந்து இப்படியே தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, தெரியுதா, நம்ம இந்த நெத்தியில் இருந்து எடுத்துகிட்டு வர இந்த எண்டு, அந்த இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கார்னரை மட்டும் பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி வாய்க்கு கீழே இருந்து இந்த காதை மறைச்சி நம்ம ஆஃப் தலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த எண்டை கொண்டு வந்து வருதா, இது வந்து இந்த இடத்துல சொரிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பேலன்ஸ் வருதோ அங்கே சொரிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த வாய்க்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க, தாடைக்கு கீழே.
இதை சொருக்கிட்டோமா, இப்போ அந்த கொஞ்சமாக விட்டுருக்கோங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ரெண்டு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதை எடுத்து இது வந்து மேலே ஓகேவா பெருசாக விட்ட துணி தனியாக இருக்குது, இது வந்து கொஞ்சமாக விட்டுருக்கோம்ல அந்த துணி, இதை வந்து எனக்கு டிசைன் வரதுனால நான் மறுபடியும் அகைன் வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதாவது கொஞ்சோண்டு அதை மடித்து விட்டுக்கிறேன் அந்த டிசைனை. உங்களுக்கு டிசைன் இல்லைன்னா நார்மலாக எப்பயும் கூட கட்டிக்கோங்க சொல்கிறது தான். இதை வந்து நம்ம இந்த மூக்குக்கு மேலே வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டை பிடிச்சி ஒரு நாட் போட்டுரும். அவ்வளோதான், டைட்டாக நட் போட்டுக்கோங்க ஒரு அதுமாரி. அவ்வளோதான், நம்ம தேர்ட் வந்து முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கண்ணை நம்மளே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். தேர்டு முடிச்சாச்சு, இப்போ வந்து ஃபோர்த்துக்கு போயிடலாமா. எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்களா, என் கண்ணவே நல்லாயிருக்கா. பொட்டு வச்சு பார்ப்பேன், பொட்டை எடுத்து பார்ப்பேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போயிடலாமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு ஓப்பனை எடுத்திருந்தோம், இப்போ வந்து அந்த க்ளோஸ் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டையும் சமமாக மடித்து அந்த க்ளோஸ் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழே அந்த ரெண்டு லாஸ்ட்டுமே தொங்குது பார்த்தீங்களா டிசைனு, அந்த மாதிரி சமமாக எடுத்துக்கிட்டு அதாவது க்ளோஸ் டைப் அந்த சைடு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பெட்ஷீட்லாம் மடிப்போம்னா அந்த மாதிரி எடுத்து இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க மூக்குக்கு மேலே வச்சு. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், மேலே ஒரு ஃபஸ்ட் லேயர் தனியாக வருது பார்த்திங்கன்னா, கீழே ஒரு தனியாக லேயர் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம நாட் போட்டுக்கணும். கீழே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் தலைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. தலைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் அந்த டிசைன் இருக்கிறனால நான் கொஞ்சம் மடிச்சுக்கிறேன். இதை வந்து அந்த நெத்திக்கு மேலே வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. எனக்கு டிசைன் இருக்கனால கொஞ்சம் அது வெளியே வந்துடும் மெது மெதுவாக பண்ணுறேன். இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபோர்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு, பொட்டை வச்சு பார்க்குறது என்ன, பொட்டை எடுத்து பார்க்குறது என்ன. ஃபேன் ஓடுறனால பயங்கர சவுண்டாக இருந்துச்சு, அதனால நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக போயிடுவோமா, லாஸ்ட்டாக இது வந்துட்டு ஃபைனலாக ஃபிஃப்த்து ஒன் பார்த்துடலாம். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கம்மியாக ஒரு சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு சைடு போட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த நெத்திக்கு மேலே வச்சு அந்த டைட் பண்ணி, இப்போ நம்ம காதுக்கு பின்னாடி சொருக போகிறதில்ல, அந்த டைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடு இப்படி காதுக்கு பின்னாடி இழுத்து விடுவோம்னா அந்த காதுக்கு பின்னாடி இழுக்காமல் ஒரு நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. அவ்வளோதான், இப்போ வந்து சின்ன சைடு இந்த பக்கம் இருக்கோம், நம்ம லென்த்தாக விட்டுருக்கோம் பார்த்திங்களா பெருசாக, அதை எடுத்து எனக்கு அகெயின் டிசைன் இருக்கனால நான் கொஞ்சமாக மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் எடுத்து. அவ்வளோதான், ஃபிஃப்த்து ஒன் ஃபைனல் ரிசல்ட். இந்த அஞ்சு ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி எனக்கு தெரிஞ்சு, நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் கட்டிகிட்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கட்டிகிட்டு போவேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கலாம்.